ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பிரசித்தி பெற்ற வைஷ்ணவ ஸ்தலங்களில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலும் ஒன்று. இது 108 திவ்ய தேச ஸ்தலங்களில் ஒன்றா இருக்கு. இந்த கோவிலில் பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ஒரு சமயம் பிரம்மா ஒரு யாகம் பண்ணினார். அந்த யாக குண்டத்திலிருந்து புண்ணியக்கோடி விமானத்தோட பெருமாள் தோன்றி அருள் செய்தார். அதுக்கப்புறம் பிரம்மதேவன் அத்தி மரத்தில் ஒரு செலவடித்து அதை அங்கே பிரதிஷ்ட பண்ணினார். இந்த கோவிலில் பெருமாளை ஐராவதம் யானையே மலை மாதிரி நின்று தாங்கிறதா ஐதீகம். அதனால் இந்த கோவிலுக்கு அத்திகிரின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பெருமாள் நெருப்பிலேருந்து வந்த காரணத்தினால இவருக்கு வேர்க்கும். அந்த ஊரில் திருக்கச்சி நம்பிகள்னு ஒரு மகான் இருந்தார். வரதராஜ பெருமாளுக்கு அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். பெருமாளுக்கு வேர்க்கிறத பார்த்ததும் அவருக்கு விசிறணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. அவர் ராத்திரி கோவில் பூட்டுருச்சே, என்னை உள்ளே விட்டு பூட்டிடுங்கோ, விடிய விடிய பெருமாளுக்கு விசிறணும்னு ஆசைப்படுறேன், அவருக்கு ரொம்ப வேர்க்கிறது அப்படின்னு கோவில் அதிகாரிகள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தினமும் பெருமாளுக்கு விசிறன் இருப்பார். வரதராஜ பெருமாளுக்கு ஆச்சரியம். எல்லாரும் நம்மளை கல்லுன்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் இவன் அப்படி இல்லாமல் நமக்கு வேர்க்கும்னு விசிறானேன்னு நினச்சி அவரோட பேச ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பெருமாள் கிட்ட க்ளோஸாக இருந்தார். ஒரு நாள் பெருமாள் அவர்கிட்ட, நாளையிலேருந்து உனக்கு 7.5 ஆரம்பம், அதனால் நீ 7.5 வருஷம் கஷ்டப்படணும்னு சொல்கிறார். என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு திருக்கச்சி நம்பி சொல்வார். உடனே பெருமாள் 7.5 மாதம் அப்படின்னு சொல்வார். திருக்கச்சி நம்பி முடியாதுன்னுவார். சரி, 7.5 நாள் முடியாது முடியாது அப்படின்னு நம்பி சைகை காமிச்சார். சரிப்போ, 7.5 மணி நேரமாவது நீ அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பெருமாள் செல மாதிரி ஆயிட்டார். மறுநாள் பெருமாளோட ஒரு நகையை காணும், இவன்தான் உள்ளே இருந்தான், இவன்தான் திருடி இருப்பான்னு 7.5 மணி நேரம் ரூமில் போட்டு அடி அடின்னு இவர் அடிப்பா. 7.5 மணி நேரம் அடி வாங்கி முடித்ததும் கோவில் குருக்கள் பூமாலையோடு அந்த நகை இருந்ததுன்னு கொண்டு வந்து கொடுப்பார். 7.5 நாள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை தன்னை நம்பிய பக்தனுக்காக கடவுளால் 7.5 மணி நேரமாக குறைக்க முடியும். மற்றபடி கர்மாவே இல்லாமல்லாம் பண்ணவே முடியாது. கர்மாங்கிற ஒன்றை கடவுள் பக்தியால் குறைச்சிக்க முடியுமே தவிர இல்லாமல் பண்ணவே முடியாது. கடவுள் எவ்வளவு பெரியவர், நாம் செஞ்ச தப்பை மன்னிக்க கூடாதான்னு நம்ம நினைக்கலாம். இதுக்கு மகாபெரியவா மிக மிக அழகான பதிலை சொல்கிறார். எல்லா தப்பையும் கடவுள் மன்னிச்சார்னா அதையே சாக்கா வச்சு நிறைய பேர் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவா. அதனால தான் எல்லா கர்மாவையும் கடவுள் மன்னிக்கிறதில்ல. நாம் செஞ்ச தப்புக்கு இணையான துன்பம் நமக்கு வரைச்சே இனிமே நல்லவனாக வாழணுங்கிற எண்ணம் நமக்கு வருது. நாம் சொக்க தங்கமாக மாற்றப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கடவுளை இடைவிடாமல் பிரார்த்தனை பண்ணுவோம். நிச்சயமாக கர்மாவால் வந்த கஷ்டத்தை கடவுள் குறைச்சிடுவார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.